இந்த பார்ப்பனர்கள் தங்களுக்கு மட்டுமே உரிய ஏகபோக உரிமைகளை மன்னர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த மன்னர் கொடுங்கோன்மைக்காரராக மாற்றப்படுகின்றார். இவர்களுக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டாலும் கூட அத்தோடு அவர்கள் திருப்தி அடைவதில்லை. அரசாங்கமே அவர்களுக்காக நடக்க வேண்டும் என நினைப்பவர்கள். ஆங்கிலேயர்கள் திப்புவின் மீது இருந்த காழ்ப்பின் காரணமாக அவரை பற்றி பல மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டார்கள். அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் திப்புவின் எதிரிகள் அவர்கள். இப்பொழுது திப்புவை கறி பூசுகின்ற இந்த பார்ப்பனியத்தின் மூதாதையர்கள் அப்பொழுது எந்த நிலையில் இருந்தார்கள்? ஆங்கிலேயர்கள் எதிர்ப்பதில் தீவிரம் காட்டி இருந்தால் அவர்கள் அன்று எந்த பக்கம் இருந்திருக்க வேண்டும்? திப்பு என்பவரை எல்லாம் குறைகள் அற்றவர் என்று சொல்லவில்லை. அவருடைய பெரும் குறைகள் உண்டு. அவர் பகுத்தறிவை ஓரளவுக்குத்தான் பயன்படுத்தினார். இல்லாவிட்டால் இந்த பார்ப்பன அமைச்சரை சொல்லை கேட்டு அந்த இறுதி போர், நான்காவது மைசூர் போருக்கு முன்னால் அவர் யஜ்ஞங்களை செய்திருப்பாரா? வணக்கம் தோழர். வணக்கம். திப்பு சுல்தானின் வரலாற்றை அடிப்படையாக வச்சு ஒரு படம் வெளிவர இருக்கிறதா, ஒரு டீசர் வந்திருக்கு. அதில் 8000 இந்து கோயில்களை அவர் இடித்தார் என்றும், 40 லட்சம் இந்துக்களை இஸ்லாம் மதத்துக்கு மாற்றினார் என்றும், 100,000 மேலானவர்களை கொன்று குவித்தார் என்றும், 27 கிறிஸ்தவ மதாலயங்களையும் இடித்து தள்ளினார் என்றும் அவரை குறித்து ஒரு டீசர் விட்டுருக்காங்க. அதோடய எண்டில் வந்து அவருடைய முகத்தில் கறி பூசுவதாக, அதாவது அவருடைய இருண்ட பக்கங்களை இந்த படம் வெளிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த டீசரை வெளியிட்டிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன தோழர்? பொதுவாக வரலாற்றை திருப்பி செய்து அதனை மறைக்கின்ற, வேறு நோக்கம் கொடுக்கின்ற முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்துத்துவவாதிகளால். வரலாற்றை இவர்கள் திருத்தி எழுதுவதாக சொல்லுகின்றார்கள். திருத்தி அல்ல, அவர்கள் திருத்தி எழுதுகிறார்கள், திருத்தி எழுதவில்லை என்பதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். பிராமணியத்திற்கு சாதகமாக இல்லாத அனைத்து இஸ்லாமிய பௌத்த சமண மன்னர்களை இழிவு செய்கின்ற வேளையில் இவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். அசோகனை குடுமதியாளன் என்கின்றார்கள். ஏனென்றால் உலக புகழ் பெற்ற ஒரே ஒரு இந்திய மன்னன். அதே போல் ஒவ்வொருவரையும் இவ்வாறு இவர்கள் கொடுமைக்காரர்களாக, மக்களிடையே செல்வாக்கு பெற்ற அந்த மன்னர்களை, மக்களுக்கு நலன் செய்ததாக கருதப்படுகின்ற அந்த மன்னர்களை இவர்கள் இழிவு செய்து கொண்டே வருகின்றார்கள். புதிய புதிய கதைகளை, கற்பனைகளை அவிழ்த்து விட்டு வரலாறு என்று பொய் கூறுகின்றார்கள், பொய் பேசுகின்றார்கள். கதைகள் வரலாறாகிவிடாது. பொன்னியின் செல்வன் மாதிரி யார் வேணாலும் எந்த கதையை வேணாலும் எடுத்துடலாம். இக்கட்டான நேரம் வருகின்ற விடுதல் கற்பனை என்று சொல்லிவிடலாம். ஒரு உண்மை நிகழ்வை ஒட்டி எடுக்கப்பட்ட கற்பனை என்று கூட அவர்கள் தப்பித்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இவர்கள் அவ்வாறு செய்வதில்லை. நேரடியாக வரலாற்றை திருத்துவதாக சொல்லி கொண்டு திருத்தி கொண்டு நிற்கின்றார்கள். திப்பு சுல்தான் ஒரு இஸ்லாமிய மன்னர். இந்த மன்னரது அமைச்சரவையில் இருந்தவர்கள் பெரும்பாலோர் பிராமணர்கள். குறிப்பாக பூர்ணையா என்பவர் இருக்கின்றார். இவர் பிராமணர். திப்பு சுல்தான் இந்துக்களை கொன்றார் என்றோ, அல்லது கோழிக்கோடு பகுதியில் பார்ப்பனர்கள் என்று சொல்லப்படும் நம்பூதிரிகளை அடித்தார் என்றோ சொல்லுகின்ற பொழுது, இந்த முதலமைச்சர் பதவியிலிருந்த பூர்ணையா என்ன செய்து கொண்டிருந்தார்? பழி பூர்ணையாவின் மேல் தவிர திப்புவின் மீது இருக்க முடியாது. இரண்டாவதாக, திப்புவின் புகழே அவர் ஆங்கிலேயரை உறுதியாக இறுதி வரை எதிர்த்தார். அந்த எதிர்ப்பில் போரிட்டு மாண்டார் என்பது மிக முக்கியமான செய்தி. தனது உயிரை பணயம் வைத்தார். யாரையும் கொலை செய்து அல்ல, காந்தியை கொன்றது போலவோ மற்றவர்கள் போலவோ கோட்சேவாக இருக்கவில்லை. அவரே போர்க்களத்தில் போரிட்டு இறந்தார். சதிகாரர்களால் அவர் வஞ்சிக்கப்பட்டார் என்று தெரிகிறது. அந்த சதிகாரர்களில் இஸ்லாமியர்கள் மீது அமைது போன்ற இஸ்லாமியர்களும் இருக்கின்றார்கள். அவரை சேர்ந்தவர்களே அவரை காட்டி கொடுத்தார்கள், கையூட்டு பெற்றுக்கொண்டு காட்டி கொடுத்தார்கள். இது வரலாறு. அவரது வீரம் செறிந்த ஆங்கில எதிர்ப்பு போர்களை கொச்சைப்படுத்த முயலுகின்றார்கள். அப்பொழுது திப்பு சுல்தான் மட்டுமே ஒற்றை ஒரு இஸ்லாமிய மன்னர் அல்ல, ஹைதராபாத் நிசாம் இருக்கின்றார். திப்பு சுல்தானது மைசூர் சமஸ்தானத்திற்கு வெளியே
மராத்தியர்கள் இருக்கின்றார்கள். அந்த மராத்தியர்கள் கொள்ளையடித்துக்கு பேசுவாக்கள். மராத்தியர் என்று சொல்லுவதே தவறு, மராத்தியர் என்ற போர்வையிலே உள்ள பேசுவாக்கள். கொள்ளையடிப்பதையே அவர்கள் தொழிலாக வைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கொள்ளையடிப்பதில் எந்த மத வேறுபாட்டையும் காட்டவில்லை. இஸ்லாமிய நிறுவனங்களையும் கொள்ளையடித்தார்கள். அதே போன்று உள்ளூர் இந்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்களது நிறுவனங்களையும் கொள்ளையடித்தார்கள். சிருங்கேரி மடத்தையும் கொள்ளையடித்து சென்றார்கள். அந்த சிருங்கேரி மடத்திற்கு 200 பவுனுக்கு மேற்பட்ட தங்க விக்கிரகங்களை பரிசாக அளித்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னவர் திப்பு சுல்தான். அவரது பகுதியிலிருந்த சிருங்கேரி மடத்தை பாதுகாப்பதில் முன்நின்றவர் திப்பு சுல்தான். கொள்ளையடித்தவர்கள் பேசுவார்கள். இப்பொழுது இந்துக்களை கொன்றவர்கள் யார் என்ற கேள்வி எழுகிறது. படையெடுப்பில் பலரும் கொல்லப்படுவார்கள், அது உண்மை. கொல்லப்படுபவர்கள் பலதரப்பினரும் இருப்பார்கள். திப்பு சுல்தான் படையிலும் பலர் இருந்தார்கள். இஸ்லாமியர்கள் மட்டுமே இருந்த படையல்ல அது. இஸ்லாமியர் எண்ணிக்கை மிக குறைவு, இஸ்லாமியர் அல்லாதவரது எண்ணிக்கை மிக அதிகம். இந்த படைதான் போர்களில் ஈடுபட்டது. அந்த போர்களில் ஈடுபட்டவர்கள் போர்களில் அத்துமீறல்கள் நடப்பது உண்டு. மத வெறியோடு அவர்கள் ஈடுபட்டார்களா என்பது முக்கியம். கோழிக்கோடு பகுதியில் நம்பூதிரிகள் அவர்கள் நிலச்சுவாந்தர்களாக இருந்தார்கள். அவர்களிடம் மற்றவர்கள் நில அடிமைகளாக இருந்தார்கள். திப்பு சுல்தான் படையெடுப்பின் போது நில அடிமைகளுக்கு விடுதலை கிடைத்தது என்கின்ற வரலாற்று செய்திகளும் உண்டு. இந்த பார்ப்பனர்கள் தங்களுக்கு மட்டுமே உரிய ஏகபோக உரிமைகளை மன்னர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த மன்னர் கொடுங்கோன்மைக்காரராக மாற்றப்படுகின்றார். இவர்களுக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டாலும் கூட அத்தோடு அவர்கள் திருப்தி அடைவதில்லை. அரசாங்கமே அவர்களுக்காக நடக்க வேண்டும் என நினைப்பவர்கள். மற்றவர்களுக்காக சிறிது அக்கறை காட்டினாலும் கூட அந்த அரசு கொடுங்கோன்மை அரசாக காண்பிக்கப்படும், தெரிவிக்கப்படும். திப்பு சுல்தான் விஷயத்தில் அதுதான் நடந்தது. திப்பு சுல்தானின் காலத்தில் பணியாற்றியவர்கள் திப்பு சுல்தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிடுகின்றார். அந்த போர்களில் ஆங்கிலேய உத்திகளுக்கு ஈடான உத்திகளை அவர் பயன்படுத்துகின்றார். நவீன முறைகளை பயன்படுத்துகின்றார். ஆங்கில ஆபத்து என்பதை பற்றி மிக ஒரு தொலைநோக்கு கண்ணோட்டத்தை திப்பு சுல்தான் கொண்டிருந்தார். ஆகவேதான் ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்கு பிரெஞ்சுக்காரர்களுடன் தொடர்பு கொண்டார். இங்கே ஜாக்கபின் கிளப்பின் அந்த இங்கிலாந்து பிரான்சில் புரட்சி அமைப்பாக இருந்த ஜாக்கபின் கிளப்பின் அந்த அமைப்பின் கிளையை கூட ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே துவக்கினார் என்றார். நவீன அரசியலில் அவருக்கு இருந்த ஆர்வத்தை அது காட்டுவதாக இருக்கிறது. நவீன ஆயுதங்களை வைத்து கொண்டு செய்தார். அத்தகைய போராட்டத்தில் அவர் இருந்த பொழுது இந்த பார்ப்பனர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அன்று திப்பு சுல்தான் இருந்தவர்கள் அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு, போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்ட பிறகு, ஆட்சியை ஆங்கிலேயர்கள் பிடித்த பிறகு, அந்த ஆட்சியில் கைப்பற்றிய பகுதி மைசூர் முழுவதையும் அந்த மைசூர் இந்து மன்னிடம் ஆங்கிலேயர்கள் திருப்பி கொடுக்கவில்லை. ஒரு சிறு பகுதியை மட்டுமே தந்தார்கள். அந்த பகுதியிலும் அந்த மன்னருக்கு இந்த பூர்ணியா என்பவர் எப்படி முதலமைச்சராக இருக்க முடிகிறது? திப்புவுக்கு முதலமைச்சர், அவருக்கு பின்னால் வந்தவருக்கு முதலமைச்சர் என்றால் வேஷம் போடுகின்ற ஏமாற்றுக்காரர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்பது புரியவில்லையா? எல்லா பிராமணர்களும் யோகியர்கள் என்ற ஒரு தகவலை இவர்கள் சொல்ல விரும்புகின்றார்களா? எவ்வளவு மசூதிகள் எவ்வளவு தேவாலய கிறிஸ்தவ தேவாலயங்கள் இடிக்கப்பட்டன? அப்பொழுது மைசூரில் அவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருந்தார்களா என்பதை பார்க்க வேண்டும். ஆங்கிலேயர்கள் திப்புவின் மீது இருந்த காழ்ப்பின் காரணமாக அவரை பற்றி பல மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டார்கள். அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் திப்புவின் எதிரிகள் அவர்கள். இப்பொழுது திப்புவை கரி பூசுகின்ற இந்த பார்ப்பனியத்தின் மூதாதையர்கள் அப்பொழுது எந்த நிலையில் இருந்தார்கள்? ஆங்கிலேயர்கள் எதிர்ப்பதில் தீவிரம் காட்டி இருந்தால் அவர்கள் அன்று எந்த பக்கம் இருந்திருக்க வேண்டும்? திப்புவை எதிர்த்தவர்கள் ஆங்கிலேயர்களுடன் ஆங்கிலேயர்கள் போரிட்ட பொழுது ஆங்கிலேயருக்கு உதவி செய்தவர்கள் இஸ்லாமியரான ஹைதராபாத் நிஜாம், பேஷ்வாக்கள், பார்ப்பனர்களான பேஷ்வாக்கள். இவர்களெல்லாம் ஆங்கிலேயருக்கு உதவி செய்தார்கள் திப்புவை ஒடுக்குவதற்கும் அவரை கொலை செய்வதற்கும் காரணமாக இருந்தார்கள். உள்நாட்டில் ஒருவன்,
ஆங்கு அந்நியர்கள் காலூன்றி விடக்கூடாது என்பதற்காக மிக தீவிரமாக போராடி தன் உயிரையும் ஈந்த பொழுது காட்டி கொடுத்தவர்கள் இன்று பெரிய தேச விரோதிகளே, தேசபக்தர்களைப் போல தங்களை காட்டுவதற்காக மதம் என்பதை தவறாக பயன்படுத்தினார்கள். பொய்களையெல்லாம் வரலாறாக திரித்து கூறுகின்றார்கள். திப்பு என்பவரை எல்லாம் குறைகள் அற்றவர் என்று சொல்லவில்லை, அவருடைய பெரும் குறைகள் உண்டு. அவர் பகுத்தறிவை ஓரளவுக்குத்தான் பயன்படுத்தினார். இல்லாவிட்டால் இந்த பார்ப்பன அமைச்சரின் பெயர் சொல்லை கேட்டு அந்த இறுதி போர், நான்காவது மைசூர் போருக்கு முன்னால் அவர் யஜ்ஞங்களை செய்திருப்பாரா? பார்ப்பன மடங்களுக்கு வாரி வழங்கி இருப்பாரா? இந்த பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செய்து கோவில்களுக்கு இவர் கொடைகளை அளித்திருப்பாரா? இந்துக்கள் என்பவர்கள் பார்ப்பனர்கள் மட்டுமல்ல, பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் திப்பு சுல்தான் அக்கறை காட்டியதாக தெரியவில்லை. ஆனால் பொதுமக்கள் என்ற முறையில் அவர் சில நலன்களை அவர்களுக்கு புரிந்தார் என்பது உண்மை. ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்பது அல்ல. அதற்கு முன்னால் இருந்த மைசூர் மன்னரை விட இவர் சற்று சிறந்தவராக தோற்றமளித்தார். ஒரு காரணம், சமநீதி என்ற ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டார். மற்றொரு காரணம், ஆங்கிலேயர்கள் அந்நியர்கள் அவர்கள் காலூன்றக்கூடாது, அதற்காக மிக தீவிரமான ஏற்பாடுகளை தயாரிப்புகளை செய்ய வேண்டும் என்பதை முனைப்பாக இருந்தார். ஒரு தீர்க்க தரிசனத்தோடு அவர் செயல்பட்டார். திப்புவிடம் குறைகள் இல்லை என்று நாம் சொல்லவில்லை, ஆனால் திப்பு என்பவர் மத வெறியர் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பல இந்து அமைப்புகளுக்கு அவர் தாராளமான நன்கொடைகள் வழங்கியிருக்கின்றார். எந்த கோவிலை அவர் இடித்தார்? அவர் மலபார் பகுதியை படையெடுத்தார், குருவாயூர் கோவிலையா தகர்த்தார், அல்லது மலபாரில் உள்ள இந்து கோவிலை தகர்த்தாரா? எந்த கோவிலை தகர்த்தார்? அவரது பாதுகாப்பில் இருந்தது ஸ்ரீரங்கப்பட்டினம். அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் அதன் கோயிலை தாக்கியவர்கள் மராத்தியர்கள். திப்பு இந்து விரோதி என்பது இன்று ஒரு உள்நோக்கத்துடன் பரப்பப்படுகின்ற மோசடியான ஒரு கற்பிதம். அதை புரிந்து கொள்ளும் மதவெறியை தூண்டுவதற்காக இவர்கள் சொல்லுகின்றார்கள். இஸ்லாமியர்கள் அனைவரும் அயோக்கியர்கள் என்பதாக இந்துக்களை நம்பச் சொல்லுகின்றார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு மக்களிடம் உண்டு, கடமை மக்களிடம் உண்டு. புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு நேர்மையான வரலாற்றாளரிடம் இருக்க வேண்டும். சனாதன ஒழிப்பே சமூக புரட்சி எனும் பெரியாரின் அடிப்படை சித்தாந்தத்தை விளக்கும் நூல் பெரியாரின் தத்துவம். ஆசிரியர் பேராசிரியர் அ கருணானந்தன். விலை ₹220 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.